பெருமக்களை குண்டலினி என்கிற இந்த போதனை பகுதியில் ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஜங்ஷனை பற்றியும் போதனை செய்து முடிச்சாச்சு. இது இதுதான் ஜங்ஷன் சொல்லியாச்சு. இப்போ இந்த குண்டலினி சக்தியை எழுப்புவது எப்படி என்கிற இந்த பதிவை நான் மேற்கொள்கிறேன். பெருமக்களே, எத்தனையோ வகைகள் சொல்கிறார்கள். தியானம் செய்வது எப்படி என்று நம்ம அஷ்டாங்க யோகத்தில் அந்த உலகத்தில் எத்தனையோ தியானம் எப்படி இப்படியோ செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லி, இப்படி நான் தியானம் செய்தேன், இப்படி நான் உணர்ந்து கொண்டேன் என்று நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் தெரியுமா? அதுபோல் எத்தனையோ வகையில் குண்டலினி சக்தியை இப்படி எழுப்பலாம், இப்படி எழுப்ப அந்த காலெல்லாம் மேலே தூக்கிட்டு, அது ஒரு எக்ஸசைஸ், அது ஒரு யோகா. ஆனால் அப்படித்தான் குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டும் என்று சொல்வது எனக்கு கொஞ்சம் மடைமையாக படுகிறது. அதுபோல் நிறைய வழிகள் சொல்கிறார்கள், அதில் கொஞ்சம் நல்ல வழிகள் எல்லாம் உண்டு. மூலபந்தம் செய்து குண்டலினியை எழுப்பலாம், காயக்கல்பம் செய்து குண்டலினியை எழுப்பலாம், வேற சக்கர தியானம், ஒவ்வொரு சக்கரத்தை மெதுவாக மூலாதார சக்கரத்தை தியானம் செய்து சக்கர மெடிடேஷன், இப்படி ஒவ்வொரு சக்கரத்தையும் மெடிடேட் பண்ணி குண்டலினியை மேலே எழுப்பி கொண்டு வரலாம். அடுத்து ஆனந்த மண்டலம் என்று ஒரு விஷயம் உண்டு, அப்படி செய்து குண்டலினியை மேலே எழுப்பலாம். இது எல்லாவற்றையும் கூட எனக்கு பிடித்தது, அதை நான் அடுத்த பதிவில் நான் சொல்லப் போகிறேன். அஸ்வினி முத்ரா, அது செய்து குண்டலினியை எழுப்பலாம். ஆனால் யாம் கண்ட பயிற்சிகளிலேயே, குண்டலினியை எழுப்பும் பயிற்சிகளிலேயே, யாம் கண்ட குண்டலினியை எழுப்பும் பயிற்சிகளிலேயே கும்பகத்தை போல், ரேஷகம் பூரகம் கும்பகம் இருக்கிறது இல்லையா, அதில் கும்பகத்தை போல் வேறு எந்த பயிற்சியையும், குண்டலினி எழுப்பும் வேறு எந்த பயிற்சியையும் யாம் கண்டதில்லை என்கிற இந்த வரியை சொல்லி கும்பகம் என்கிற விஷயத்திற்கு நான் வருகிறேன். பெருமக்களே, கும்பகம் என்றால் என்ன, அது எப்படி செய்யணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அஷ்டாங்க யோகத்திலையும் சொல்லிவிட்டேன், அது ஒரு பிராணாயாம பயிற்சி தான். இப்போ அங்கே பிராணாயாமத்துக்கும் குண்டலினிக்கும் தொடர்பு உண்டு என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறேன். இப்போ அந்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். குண்டலினியை எழுப்புவது எப்படி? மூலாதாரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த குண்டலினி, அந்த நரம்புகள் ஆக்டிவேட் ஆவது எப்போது, எப்போது தெரியுமா? நீங்கள் பிராணாயாம் நாடி சுத்தி செய்வீங்க தெரியுமா, அதில் பிராணாயாமம் செய்வீங்க தெரியுமா, அதில் பிராணாயாமத்தில் பூரகம் செய்து கும்பகம் செய்து ரேஷகம் செய்து வெளியில் விடுவீங்க, அதில் அந்த கும்பகம் தம்மு கட்டுவீங்க தெரியுமா. தம்மு கட்டும் போது தான் அந்த நரம்பு அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு, ஒரு ரொம்ப நேரம், 30 செகண்ட் 60 செகண்ட் அல்லது 2 நிமிஷம், உங்களால் எவ்வளவு தூரம் அந்த மூச்சை பிடிச்சிக்கிட்டு தம் கட்டி உங்களால் உட்கார முடியுமோ, நீங்கள் நீட்டிக்க நீட்டிக்க உங்களுடைய குண்டலினி எழும். அது கொஞ்சம் கொஞ்சமான பயிற்சி பண்ணணும், சரியா? அப்போ அந்த கும்பகம் செய்யும் பொழுது உங்களுடைய நரம்பு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிது. அது நீங்கள் கும்பகம் செய்ய 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 பாருங்க, நம்மளுடைய உடம்புல 114 சக்ராஸ் இருக்குது. அதை நான் சொல்லி தான் இந்த உரையை, இந்த குண்டலினி தொடரையே நான் ஆரம்பித்தேன். அதில் சூப்பர் ஹீரோஸ் தான் அந்த 7 ஹீரோஸ், சரியா? அந்த 114 வந்துட்டு நீங்கள் கும்பகம் செய்ய 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 அப்படி அது அதெல்லாம் ஈஸி ஆக்டிவேட் ஆகிடும். மற்ற 114 ஈஸி ஆக்டிவேட் ஆகிடும். இந்த சூப்பர் ஹீரோஸ் தான் கொஞ்சம் பிடிவாதமானவை, மூலாதாரத்துலேருந்து ஒன்றும் விசேஷமானவையும் கூட. அப்போ அந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நீங்கள் கும்பகம் செய்ய 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 அந்த மூலாதாரத்தில் இருக்கும் அந்த 4 நரம்புகள், 4 இதழ் தாமரை தானே, அந்த 4 நரம்புகளும் நீங்கள் கும்பகம் செய்ய 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 அப்போ என்ன பண்ணணும், பிராணாயாமம் செய்யணும். அதனால தான் நான் சொன்னேன், போன பதிவிலே சொன்னேன், நீங்கள் கிரகஸ்தனாக இருக்கும் பொழுது குறைஞ்சது 10-12 வருடங்களாவது ஆகும் நீங்கள் மூலாதாரத்திலிருந்து சகசராரத்தை தொடுவது, பயணம் செய்து தொடுவதற்கு, அடைவதற்கு எனும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கும்பகம் செய்ய 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 எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் காலையில் பிராணாயாமம், மத்தியானம் பிராணாயாமம், சாயந்தரம்னா கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு, அதுக்கு மேலே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் 7 மணிக்கு 8 மணிக்கு நைட்டு நான் பிராணாயாமம் செய்கிறேன், கும்பகம் செஞ்சிடுறேன், கும்பகத்தெல்லாம் அழுத்து நீங்கள் நைட் 8 மணிக்கு பண்ணீங்கன்னா அடித்து சொல்கிறேன், பகல் பூரா நீங்கள் எவ்வளோ களைப்பாக நீங்கள் வேலை பார்த்தாலும் நைட்டு உங்களுக்கு தூக்கமே போயிடும். ஏன்னா உயிர் சக்தி வந்துடும், உயிர் சக்தி வந்துச்சுன்னா தூக்கம் வராது, நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க என்பதனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தடவை பிராணாயாமம், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுலாம் பிராணாயாமம் பண்ணவே முடியாது, முதல்ல முடியாது. சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு 11 மணி போல் பிராணாயாமம், அடுத்து சாயந்தரம் மத்தியான சாப்பாடு டைஜஸ்ட் சீரணமானதுக்கு பிறகு ஒரு 5 மணி போல்
பிராணாயாமம் செய்தீர்கள் என்றால் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கே உணர்ச்சி தெரியும், மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, மணிப்புரகம் இப்படி ஒவ்வொரு சக்கரமாக ஆக்டிவேட் ஆகி ஆக்டிவேட் ஆகி ஆக்டிவேட் ஆகி ஒரு கட்டத்தில் எப்படி நான் தியானத்தின் முதிர்ச்சி, நீங்கள் தியானம் செய்ய 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 சமாதி என்கிற ஸ்டேஜ் உங்களை வந்து அடையும் என்று சொன்னேனோ, அதுபோல் நீங்கள் கும்பகம் செய்ய அனுதினமும் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் இன்டூ த்ரீ காலை மாலை சாயந்தரம் மூன்று முறையும் நீங்கள் கும்பகம் செய்ய 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 வேற எதுவும் செய்ய வேண்டாங்க. குண்டலினியை நான் மேலேற்றப் போகிறேன், இந்த மாதிரி தப்பு தப்பாக நீங்கள் எங்கு படித்தாலும் அதை நிராகரியுங்கள், உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்கிறேன். இல்லை வேறு யாராவது குண்டலினியை எழுப்புவது எப்படி என்று நீங்கள் வேறு எந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஆனு வாய வச்சுக்கோங்க, அதெல்லாம் தவறான வழிகாட்டுதல்கள். ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப கடவுள்னு அவ்வளோ கஷ்டமாக வச்சுருப்பாரு, இவ்வளோ கஷ்டமா ஊனு வாய பிறந்தால் தான் உங்க குண்டலினி. ரொம்ப சிம்பிளுங்க, நீங்கள் பிராணனை இழுத்து இழுத்து கும்பகம் செய்யும் பொழுது அந்த நரம்புகள் கரண்ட் கிடைக்கும். நான் இவ்வளவு தெளிவாக அதனால தான் நான் கரண்ட் உங்கள் லாங்குவேஜுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நீங்கள் செய்ய செய்ய ரொம்ப ஈஸிங்க, கும்பகம் செஞ்சீங்கனாலே ஒவ்வொரு சக்கரமும் ஆக்டிவேட் ஆகி ஆக்டிவேட் ஆகி உங்கள் சகஸ்ராரம் வரைக்கும் வந்து நீங்கள் 10 வருடங்கள், அதனால தான் சொன்னேன் கிரகஸ்தனுக்கு 10 முதல் 12 வருடங்கள் ஆகும், 10 வருடங்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த பிராணாயாமத்தில் கும்பகத்தை அழுத்தி அழுத்தி செய்ய செய்ய உங்களுடைய சகசாரம் வரைக்கும் ஆக்டிவேட் ஆகிவிடும். அவ்வளவுதான் இந்த உரையே, அவ்வளவுதான். குண்டலினியை எழுப்புவதற்கு யாம் கண்ட அந்த வழி மிகச்சிறந்த வழியாக தெரிகிறது. அதற்கு அடுத்து செகண்ட் ரேங்க்ல நான் அஸ்வினி முத்ராவே வைப்பேன். மற்ற யோகிகள் எல்லாம் என்னை மன்னித்து விடுங்கள், என்னடாயுமே கும்பகத்தை ஃபஸ்ட் ரேங்க்ல வச்சுட்டு அஸ்வினி முத்ராவையே வந்துட்டு செகண்ட் ரேங்க்ல வைக்கிறாங்க, அனைவரும் என்னை மன்னித்து விடும், ஏனென்றால் அனைவரும் அஸ்வினி முத்ராவை தான் ஃபஸ்ட் ரேங்க்ல வைக்கிறாங்க. நான் அஸ்வினி முத்ராவையே நான் செகண்ட் ரேங்க்ல வச்சுட்டு கும்பகம் அதுதான் என்ன கேட்டால் பயங்கரமாக ரொம்ப ரொம்ப அற்புதமாக சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படாமல் அது பண்ணி இது பண்ணி உயிருக்கு சேதம் இல்லாமல் குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி என்று நான் சொல்வேன்.